Hi guys, this is Haravind. இன்னைக்கு நம்ம பேச போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். என்ன டாபிக் அப்படின்றது பாத்தீங்கன்னா எஜிப்டன் மைத்தாலஜி பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எஜிப்டன் மைத்தாலஜி பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு 4 வீடியோ போட்டுருக்கோம். அதெல்லாம் நீங்க பாக்கலன்னு நினைச்சீங்கன்னா மேல ஐபட்டன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிட்டு பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து தெளிவா புரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம யார பத்தி பேச போறோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அனஃபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்பட்டை பத்தி தான் பாக்க போறோம். சர்பண்ட்னா பாம்பாச்சே, பாம்பு பத்தியே பாக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ், பாம்பு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பட் இந்த ஸ்னேக் வந்து ரொம்பவே வந்து டிஃபரெண்டான ஒரு ஸ்னேக். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட ரா பெரிய கடவுள் நம்ம எஜிப்டன் மைத்தாலஜி அவரே வந்து நில குடுங்க வச்ச ஒரு பாம்புனா இந்த பாம்பு நம்ம சொல்லலாம். சோ என்ன ஸ்டோரி அப்படின்றத இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா நம்ம போற வீடியோஸ்க்கு அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள. சாரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். அபோசிஸ். இந்த அபோசிஸ் அப்படின்ற ஸ்னேக் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீவல், ரொம்ப வந்து கொடுமையான ஒரு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த பாம்பு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த ஸ்கைல தான் இருந்துட்டு இருக்கு, அதாவது நல்ல அந்த தூயமான ஒரு இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு. அது எப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா கெட்டது பண்ண வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ராக் வந்து இந்த பாம்பை பிடிக்காம அதை எடுத்துட்டு போயிட்டு வந்து அண்டர் வேர்ல்டு போய் போட்டுடுறாராம். சோ இந்த ரா வந்து அந்த அண்டர் வேர்ல்ட்ல போட்டதுனால வந்து நம்மளோட அந்த பாம்பு வந்து ரொம்ப கோபமா இருக்கு நம்ம ரா மேல. அதனால வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராவோட எதிரியான கேஆஸ் கிட்ட வந்து இந்த பாம்பு வந்து போயிட்டு நான் உங்க கூட சேர்ந்துக்கிறேன், நான் உங்களோட ஏஜென்டா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து அதுவே வந்து அவங்க கூட வந்து ஒரு கூட்டணி வச்சுக்குது. அப்படி கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம ரா கடவுள் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு ஒரு வாட்டியும் வந்து அண்டர் வேர்ல்டுக்கு வந்து நைட்டு வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது வந்து நம்ம ராவை வந்து அட்டாக் பண்ணி நம்ம ராவை வந்து கொல்றதா இருக்கட்டும் அந்த பிளான தான் வந்து இந்த அபாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்பு வந்து பாத்துட்டு இருந்தது. ஆனா வந்து நம்ம ரா காடையே வந்து இந்த பாம்பால கொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து கடவுள், சோ அவரை வந்து கொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஒரு சக்தி வந்து இந்த பாம்பு கிட்ட இல்லனாலும் பட் ஆனா ஓரளவுக்கு வச்சு இந்த ராவை வந்து தடுத்து நிறுத்துற அளவுக்கு வந்து ஒரு சக்தி வந்து இந்த பாம்பு கிட்ட இருக்கு. இந்த பாம்புனால என்ன பண்ண முடியும் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஹர்த் குயிக்க வந்து ஈஸியா உருவாக்க முடியுமா. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ராகாட வந்து அந்த சன் போட், அதாவது எப்பவுமே வந்து அந்த சன் சூரியனோட அந்த கப்பல்ல தான் வந்து இவர் வந்து ஊர்வலம் போவாராம். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது வந்து அண்டர் வேர்ல்டுக்கு அவர் போகும்பொழுது அந்த அண்டர் வேர்ல்ட்ல வந்து இந்த பாம்பு வந்து மறைஞ்சு நின்னுட்டு அந்த போட்டை வந்து அப்படியே வந்து முழுங்கிட்டு அதோட வெளியில அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தது. சோ இந்த சீன் தான் வந்து நம்ம வந்து சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இருக்கிற மக்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்க, இன்னும் கூட நம்பிட்டு தான் இருக்காங்க. சோ இதனாலதான் வந்து சோலார் எக்லிப்ஸ் வந்து வந்தது, இதனாலதான் சோலார் எக்லிப்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஓகே, அந்த டாபிக் விடுவோம். சோ அதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வெள்ளி அந்த வயிற்றுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு பாத்தீங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து அந்த வயிற்றுலயே வந்து எப்பவுமே நிக்காதான், அதை ஒரு எப்படியோ வந்து கஷ்டப்பட்டாச்சு வெளியில வந்துருவாராம். சோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் திருப்பி இந்த பாம்பு கூட வந்து பயங்கரமா வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க. சோ இதனாதான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலி இவ்வளவுதான் அந்த பாம்பை பத்தி மேக்சிமம் இவ்வளவுதான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. பட் இருந்தாலும் இந்த பாம்பை பத்தி இன்னும் வந்து சொல்ல போனா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாம்பு தான் வந்து இருக்கிறதுலே வந்து நம்மளோட எஜிப்டன் மைத்தாலஜில ஒரு சீன்ல கூட வராத ஒரு ஜந்துன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எஜிப்டன் மைத்தாலஜியோட ஸ்டோரியிலே பாத்தீங்கன்னா இந்த பாம்புக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ரோலே கொடுக்கல. பட் எதுக்காக நான் இந்த பாம்பை பத்தி பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு கூட ஒரு ஈவில் இருக்க முடியுமோ அவ்வளவு கூட அந்த ஈவில் பாத்தீங்கன்னா இந்த பாம்புக்குள்ள மட்டும் அதிகமாவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கிரீக் மைத்தாலஜி ஸ்டோரியிலும் சரி நம்ம கிரீக் மைத்தாலஜிலையும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படி அவ்வளவு கூட அந்த பாம்புக்கு வந்து என்னடா இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, ஒரு பொறாமதான். நம்ம ரா காட் வந்து பெரிய ஒரு கடவுளா இருக்காரு, அவரைதான் வந்து எல்லாருமே ஒர்க்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன யாருமே ஒர்க்ஷாப் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பொறாமைனாலதான் வந்து இதை வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க இருக்கிற மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம ரா காடை வந்து கும்புற அளவுக்கு நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பாம்பை வந்து கும்பிட்டு வந்துட்டு தான் இருக்காங்களாம். ஆனா இந்த பாம்பை கும்பிட்டா வந்து அவங்க எல்லாம் வந்து ஒரு நல்ல ஜாதியே கிடையாது, அவங்க வந்து தீய ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களை ஒதுக்கி வச்சிருவாங்களாம். பட் இருந்தாலும் யாருக்குமே தெரியாத மாதிரி வந்து அந்த இருக்கிற அந்த பாம்பை வந்து கும்பிட்டுட்டே இருக்காங்க இப்ப கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து நோட் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி சொல்லிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி மறக்காம இதை உங்க ஒரு நண்பர்களுக்கு ஆச்சு ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணி நம்மளோட சேனல க்ரோ பண்ணுங்க. இத்துடன் உங்களுடைய விடைபெறுகிறேன். மேலும் வேறொரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.